பத்திரிகை துறையில் புகைப்படக் கலைஞராக தன் பயணத்தை தொடங்கி ஒளிப்பதிவாளராக உயர்ந்து வெற்றிகரமான இயக்குநராக தன்னை தமிழ் சினிமாவில் நிலைநிறுத்திக் கொண்ட கே வி ஆனந்த் இன்று மாரடைப்பால் காலமானார் ஐம்பத்தி நான்கு வயதான கே வி ஆனந்த் இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை சென்னையில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் முன்னணி பத்திரிகைகளில் புகைப்படக் கலைஞராக தன் வாழ்வை தொடங்கியவர் கே வி ஆனந்த் பின் ஒளிப்பதிவின் மீது ஆர்வம் கொண்டு இந்திய சினிமாவின் முன்னணி ஒளிப்பதிவாளரான பி சி ஸ்ரீராமிடம் உதவியாளராக சேர்ந்தார் பி சி ஸ்ரீராம் ஒளிப்பதிவு செய்த கோபுர வாசலிலே மீரா தேவர் மகன் அமரன் திருடா திருடா போன்ற பல முக்கிய தமிழ் சினிமாக்களில் அவருக்கு உதவியாளராக பணிபுரிந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு வெளியான தேன்மாவின் கொம்பத்து என்கிற மலையாள திரைப்படத்தில் தான் ஒளிப்பதிவாளராக பணியாற்ற முடியாததால் அந்த வாய்ப்பை கே வி ஆனந்திற்கு பரிந்துரை செய்தார் பி சி ஸ்ரீராம் அந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவுக்கு தேசிய விருது வென்று தன் திறமையை நிரூபித்தார் ஆனந்த் தனது அறிமுக திரைப்படத்திலேயே தேசிய விருது பெற்ற ஒரு சில கலைஞர்களில் இவர் ஒருவர் பின்னர் முதல்வன் பாய் சிவாஜி என பல முக்கிய தமிழ் சினிமாக்களில் ஒளிப்பதிவாளராக இருந்தார் நாயக் மின்னாரம் புண்ணிய பூமினா தேசம் என இந்தி மலையாளம் தெலுங்கு என மற்ற இந்திய மொழி சினிமா துறையிலும் ஒளிப்பதிவாளராக பணியாற்றினார் ஸ்ரீகாந்த் கோபிகா பிரித்திவராஜ் நடித்த கனா கண்டேன் படம் மூலம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் இயக்குநராக தன் கால் தடத்தை பதித்தார் அதன் பிறகு அயன் கோ மாற்றான் கவன் என பல வெற்றி படங்களை இயக்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது கே வி ஆனந்தின் மரணத்திற்கு கார்த்திக் சுப்ராஜ் அல்லு அர்ஜுன் சந்தோஷ் சிவன் ஹாரிஸ் ஜெயராஜ் இமான் கௌதம் கார்த்திக் என திரையுலகினர் பலரும் தங்கள் இரங்கலை பதிவு செய்து வருகிறார்கள் நகைச்சுவை நடிகர் விவேக் இயக்குனர் தாமிரா பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியன் தீப்பட்டி கணேசன் என கடந்த சில மாதங்களில் தமிழக திரையுலகைச் சேர்ந்த பிரபலங்கள் தொடர்ந்து காலமாகி வருவது பலரையும் அதிர்ச்சி அடை செய்துள்ளது